வணக்கம் சொந்தங்களே, இன்று காலையில் வந்து வெள்ளை மாடு அப்படின்ட்டு ஒரு சிறுகதையை படித்தேன். ஆக்சுவலி நான் இதுக்கு இந்த வெள்ளைனா ஒரு சிறுகதை வந்து சினிமாவில் வந்த புரிதலில் வந்து 15 வருஷத்துக்கு முன்னிட்டு படிச்சுட்டேன். இருந்தாலும் காலையில் வந்து காடுகட்டி ஆஃபீஸில் எழுந்திரிக்கிறப்போ அந்த டேபிள் மேலே அந்த தங்கர்பச்சம் ஐயா எழுதிய வெள்ளை மாடு நாவல் இருந்தது, எடுத்து ஒரு முறை படித்தேன். அதாவது தங்கர்பச்சம் ஐயா வந்து தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர், ஒலி ஓவியர் அப்படின்ற பட்டமே அவருக்கு கலைஞர் கொடுத்துருக்காரு. மறுமலர்ச்சி, பாரதி இந்த மாதிரியான காதல் கோட்டை, அந்த மாதிரியான படங்கள் கொண்ட ஒரு ஒளிப்பதிவாளர் ஐயா தங்கர்பச்சம். அவர் சினிமாவில் ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாது, அவர் மிகப்பெரிய ஒரு வாழ்முறையான ஒரு ஆள், அறிவு சார்ந்த ஒரு கலைஞர். நிறைய சிறுகதைகள் இருக்கார், நாவல்கள் இருக்கார், கட்டுரைகள் இருக்கார். அதில் ஒன்று தான் வெள்ளை மாடு அப்படின்ற ஒரு சிறுகதை. இன்னும் நிறைய எழுதியிருக்காரு. 9 ரூபாய் நோட்டு, கைபேசி, அம்மாவின் கைபேசி, குடி முந்திரி, இன்னும் நிறைய அவர் கட்டுரைகள் நாவல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் எனக்கு அதெல்லாம் படிச்சிருக்கு, 9 ரூபாய் நோட்டு, அம்மாவின் கைபேசி அதெல்லாம் படிச்சிருக்கேன். அவர் படமாக அவரும் எடுத்திருக்காரு. ஆனால் நான் ஏற்கனவே படித்த அந்த வெள்ளை மாடு அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறப்போ எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு உணர்வு அது கொடுத்துச்சு. அது எப்படின்னா, என் குடும்பத்தில் இருந்த உறவினர்கள், குடும்பத்தினர் அப்படின்ற ஒரு உறவு இருக்குல்ல, அதை வந்து வெள்ளை மாடு படிக்கிறப்போ எனக்கு அப்படியே தான் அப்படியே இருந்தது. எங்கள் குடும்பத்தில் அப்படியே நடந்தது. என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரி, என்னுடைய தம்பி அப்படின்ற ஒரு உணர்ச்சி எனக்கு கொடுத்தது அந்த வெள்ளை மாடு. சின்ன சிறுகதை தான், ஆனால் அவ்வளோ உணர்வு கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து எனக்குள்ள ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சாதாரண ஒரு வாழ்வியல் தான், ஒரு வடமாவட்ட மக்களுடைய மண் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு எழுத்து. அவருடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து வட மாவட்ட மண் சார்ந்தது தான் இருக்கும். ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வட மாவட்டத்தில் இருந்த கடலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த வெள்ளை மாடு வந்து எனக்கு பாதிச்சது என்னென்னா அப்படின்னா, அவர் அந்த கதையை எழுதியிருக்கிற மாடு, வெள்ளை மாடு கருப்பு மாடு ரெண்டு இருக்கிற ஒரு ஜோடி மாடு அப்படி அந்த வண்டி மாடு அப்படின்னு எழுதியிருக்காரு. அது எங்கள் குடும்பத்தில் தான் அது நடந்ததாக எனக்கு தோணுது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு மாட்டு வண்டி ஓட்டு, அந்த மாட்டெல்லாம் நாங்கள் எப்படி வளர்ப்போம், எப்படி அதுக்கு தண்ணியை வைப்போம், எப்படி அதுக்கு உணவு சாப்பாடு தீனி வைப்போம், எப்படி தவிடு வைப்போம் அப்படின்றது வந்து எனக்கும் என்னுடைய கூட பிறந்தவர்களுக்கும் பயங்கரமான ஒரு போட்டி நடக்கும், சண்டை நடக்கும். அது வந்து வெள்ளை மாடு அவ்வளோ அற்புதமாக அவர் எழுதியிருக்கார். ஒரு சொப்பிளைங்க படையாட்சி அப்படின்ற ஒரு தரகர் கேரக்டர், ஒரு தரகராக இருக்கிற ஒரு குடும்பஸ்தன், குடும்பத்தை பற்றியே யோசிக்காத ஒரு ஆள், தன் குடும்பத்தை பற்றி எதையும் யோசிக்காமல் தரகர் வேலை, ஊர் மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறது, வெளியே போகிறது, இதுதான் அவருடைய வேலையாக இருக்குது அப்படியே சித்தரிச்சிருக்காரு. தன்னுடைய மனைவி சொல்கிறது எதையுமே கேட்காம இருக்கிற ஒரு ஆள். அவர் ஒரு நாள் வந்து ஒரு ஜோடி மாடு, ரெட்டை மாடு வந்து வாங்குறாரு, வெள்ளை மாடு கருப்பு மாடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாடு அவ்வளோ அற்புதமாக அவருடைய பிள்ளைகள், ரெண்டு ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் வேலைநாயகி, தன்னுடைய மனைவி தயநாயகி, அப்படியே பெரியவன் சின்னம், ரெண்டு ஆண் பசங்கள், அவ்வளோ அற்புதமாக அந்த மாட்டை பார்த்துருக்காங்க. அது படிக்கிறப்போ என் கண்ணு தண்ணி அப்படியே ஊற்றுது. ஏன்னா என் குடும்பத்தில் நடந்த அதில் சம்பவங்கள் எப்பயுமே வந்து எழுத்துலேயோ படத்திலையும் பார்க்குறப்ப தான் அவங்களுடைய உணர்ச்சி தூண்ட முடியும், படிக்கிறவங்களையும் பார்க்குற உணர்ச்சி தூண்ட முடியும். ஏன்னா அது அந்த உணர்ச்சி எப்படி வரும் அப்படின்னா, அவங்க வாழ்வியல் சார்ந்ததாக இருக்கணும். அந்த வாழ்வியல் சார்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய அறியாமல் கண்ணில் தண்ணி கலங்கும், தண்ணியாக வந்து நீரை போட்டுருக்கீங்க. ஏன்னா அது வந்து வெள்ளை மாடு வந்து தங்க பிரச்சனை. எனக்கு நடந்த சம்பவங்கள் அதான், நான் சினிமாவுக்கு வந்து புதுசு 10-15 வருஷம் படித்த கூட எனக்கு அவ்வளோ உணர்ச்சி உணர்வு தெரியல. அப்போ நம்ம வந்து புதுசு இப்போ அதை படிக்கிறப்போ என்னை அறியாமல் ஒரு என்னை வந்து தூக்கி வாரி படித்தேன் அந்த சிறுகதை. அது இது வந்து ஒரு சிறு, இது ஒன்று தான். இந்த மாதிரி தங்கர்பச்சம் ஐயா எழுதி எல்லாமே வந்து பிரமாதமான ஒரு நாவல், சிறுகதைகள், கட்டுரைகள் எல்லாமே. நீங்கள் 9 ரூபாய் நோட்டில் படிச்சிங்கன்னா வாரி போட்டுருவோம். அம்மாவின் கை பேசினா படமாக எடுத்துருக்காது, 9 ரூபாய் நோட்டு படமாக எடுத்துருக்காது. அதனால் நீங்கள் பார்த்து படமாக பார்த்துருக்கீங்க. ஒரு வேலை படிக்காதுங்க, அந்த புக்கெல்லாம் படிக்கும். அந்த வெள்ளை மாடு வந்து அந்த ரெண்டு மாட்டை வந்து எவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை வாங்கி அதை வளர்த்து தன்னுடைய குடும்ப பிழைப்புக்காக வாங்கின ஒரு மாடை, தன் பெண் கல்யாணத்துக்காக அந்த மாட்டை ரெண்டையும் விற்க வேண்டிய, சிக்கர்கிட்ட விற்க வேண்டிய நிலைமை சூழல் அவளை தள்ளப்படுது. அந்த மாட்டை என் கல்யாணத்துக்காக தான் இந்த மாடை விற்கணுமா அப்படின்னா, வேணாம், அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேணாம் சொல்கிற தன்னுடைய மகள்களுடைய வார்த்தை, அந்த இடம் ஒரு அதிர்வு. தன்னுடைய மாடுகளை ரெண்டு விற்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆண் பிள்ளைகளை வந்துட்டு
தெரியாமல் தூக்கலாமல் நைட் இரவெல்லாம் இருக்கிற வந்து அதோடைய ஒரு அதிர்வு, தன் பிள்ளைகளுக்கு மாடு விற்கிறது தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிக்கியார் வந்து ராத்திரியில் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி நின்று இந்த மாட்டை வந்து முடிச்சு கொடுக்குற ஒரு சொக்கலிங்கம் படையாச்சுடைய மனைவியும் சொக்கலிங்கமும் அப்படின்ற சூழல் இருக்குல்ல, ஐயோ சான்ஸ் அதாவது அதுதான் அவங்க எழுத்து, அதுதான் படைக்கும். அது அந்த மாடு போனதுக்கப்புறம் ரெண்டு ஆண் பிள்ளைகளை வந்துட்டு தவியாக தவிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சூழல், ஒரு நாள் கால சுழற்சிக்காக அப்படியே ஒரு ஒரு கொஞ்சம் காலம் கொஞ்சம் வருடங்கள் கழித்து சொக்கலைக்க படையாச்சியும் தன் பெரிய மகனோடும் வந்து ஒரு ஒரு பஸ் நிறுத்தத்திலிருந்து ஒரு ரோட்டை சாலையில் வரும்பொழுது ஒரு மாட்டு வண்டி வந்து கொண்டிருக்கிறப்ப அந்த மாட்டை அடிக்கிற அந்த மாட்டுக்காரன் அடிக்கிறது தாங்க முடியாமல் போயிட்டு அந்த அவனை தடுத்து அவனை அடித்து அந்த இடம் ஒரு சூழல் நடக்கல, அதுதான் தன்னுடைய கருப்பு மாடு அந்த வெள்ளை மாடு அப்படின்னு நினைக்கிறப்போ தன்னுடைய மகனும் சொக்கலைங்க படையாட்சியும் அந்த தன்னுடைய மாடு தான் இது, தன்னுடைய மாட்டை தான் இவன் இப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தவங்க அந்த அந்த மனவேதனை அடைகிற இடம் இருக்குது, சூப்பரான எழுத்து. அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த மாடு அந்த வயதான மாடை வந்து நம்ம வீட்டுக்கு திருப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க, அதுதான் திருடா மாறு. அப்போது திருடு அதை திருடிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு 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 அந்த மாட்டுக்காரன் சொல்லி அந்த போலீஸ் அது பின்னாடியே போயிட்டு அந்த உரையாடல் நடக்கல அந்த சொக்கலைங்க படையாட்சிக்கும் அந்த போலீஸ் ஐயோ அதுதான் வந்து தூக்கி வாரி போட்ட ஒரு இடம் அந்த அதான் எழுத்து. அந்த எழுத்து என்னென்னா ஒரு வாழ்வியல் சம்மந்தமாக இருக்குதுன்றதப்போ எல்லாரையும் எவ்வளோ கல் மனசோட கரைய வச்சிருக்கோம் அப்படின்றது தான் தங்கர்பச்சனை எழுதியிருக்கிறார். அதனால தான் ஒரு அழகிய படம்லாம் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கேமராமேன்கள் வந்து இந்த ஒளிப்பதிவெல்லாம் படம் பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில். எனக்கு இந்த ஒளிப்பதிவெல்லாம் படம் பண்ண நான் வந்து இயக்குனர் வரேன் டைரக்ஷன் பண்ண வரேன்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த ஒளிப்பதிவாளர் வேலையிலே அவ்வளோ வேலைகள் இருக்குது, ஆனால் அதை மட்டும் இவங்க எதுக்கு டைரக்ஷன் பண்ண வராங்க, நம்ம தான் நம்ம டைரக்ஷன் தனியாக அந்த தொழில் இருக்குது இவங்களுக்கு என்ன அத்து கட்டத்துக்கு ஏன் வராங்க அப்படின்னு தோணும். அதில் வந்து ஜெயிச்ச ஒரு ஆள் பாலு மகேந்திரா இவங்களாம் வைக்கிறேன், இடையில என் சார்ந்த நான் 90s சினிமா வந்தப்போ அழகிய ஒரு படைப்பு ஒரு கேமராமேன் பண்ணி அதை டைரக்டர்களுக்கெல்லாம் விட மேலே தூக்கி வச்சு ஒரு படத்தை நானும் ஒரு இயக்குனர் என்கிட்ட ஒரு கலைஞர் இருக்காண்டா இயக்கத்தை பற்றி அதாவது திரைப்படம் அந்த டைரக்ஷன் பற்றி சொல்கிறது வந்து அழகி மாதிரி ஒரு கேமராமேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய கேமராமேன் டைரக்ஷன் பண்ணாங்க கமர்ஷியலாக பண்ணலாம் பண்ணாங்க, ஆனால் ஒரு வாழ்வியல் சார்ந்து மண் சார்ந்து மக்களுடைய வழி சார்ந்த படம் பண்ண டைரக்டராக ஜெயிச்சவர் வந்து ஒரே ஒரு ஒளிப்பதிவாளர்னால் தங்கர்பச்சனை மட்டும்தான். அப்போ அவருடைய நாவல்கள் சிறுகதைகள் எப்படி இருக்கும் மட்டும்தான் அவருடைய எழுத்து அதுதான் அவர் வந்து அவர் அதை மக்களை அதை அடிக்குது தூக்கி அடிக்குது. ஸோ அதனால் எனக்கு திருப்பி ஒரு நாள் இன்றைக்கி வந்து அந்த நாவல் அந்த சிறுகதையை இல்லை மாதிரி படிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு பிரச்சனை கொடுத்துருக்குறேன். அதனால் எல்லோரும் வந்து புக்கு புத்தகத்தை படிக்க ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை வந்து ஒரு கதையோ சிறுகதையோ இப்போ வந்து தகர்ப்பச்சனை முடிஞ்சால் எல்லாத்தையும் வாங்கி படிக்கணும், அது 9 ரூபாய் நோட்டாக இருக்கட்டும், அம்மாவின் கைபேசியாக இருக்கட்டும், புதிய முதிரியாக இருக்கட்டும், இல்லை வெள்ளை மாதிரி இருக்கட்டும், இன்னும் நிறைய கற்று நிறைய இருக்காது, ஏதாவது ஒன்று கிடைச்சா படிங்க, அவருடைய எல்லா நாளும் படித்தாலும். ஏன்னா இது நம் வாழ்வில் நம் மண் சார்ந்த கலைகள் அவர் மட்டும் தான் எழுத முடியும், அவர் தான் எழுதியிருக்காரு. அதாவது திரைப்படத்துறையிலிருந்து சொல்லணும், நம்ம அதுக்கப்புறம் பழமலையா முன்ராஜ் அண்ணன் நிறைய இருக்கையான நிறைய பேர் இருக்காங்க, பச்சை பழமெல்லாம் இருக்காங்க. ஆனால் திரைப்படத்துறை சார்ந்த ஒரு ஆள் எழுத்தில் வந்துட்டு அவ்வளோ ஆளுமையோடு இருக்காரு அப்படின்னா அந்த தங்கப்பச்சனை தான் அது மறுக்கவே முடியாது. தயவு செய்து எல்லாரும் ஒரு வேலை கிடைக்கிறப்ப அவருடைய முக்கியமான படி வாங்கி நன்றி.